இசைங்கிறது இறைவன் நம்ம அதோட ஒன்றி இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக செல்வோலத்தை ஈர்க்கக்கூடிய பாடல்கள் அப்படின்றதே இருக்கு காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருவர் வந்து இளையராஜா என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜாங்கிற ஒரு சித்த பெருமானாகத்தான் இருக்கிறார் இசையால வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு உதாரணமா வேதாரண்யத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சமயக்குறவர்கள் போய் வந்து பாடல் பாடியே பதியங்களை பாடியே கதவை திறந்திருக்கவும் செய்திருக்கிறார்கள் அடைத்திருக்கவும் செய்திருக்கிறார்கள் அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு மகாலட்சுமி வந்தால் நமக்கு எவ்வளோ காசு வரும் நமக்கு எவ்வளோ பணம் வரும் அப்படிங்கிற அந்த எண்ண கோட்பாட்டுக்குள்ளே இங்கே ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி அந்த சிந்தனையில் போகணும் நீங்கள் பாடும்போது சரஸ்வதியே உங்களுக்குள்ளே வந்துருவாப்பில்ல ஒரு பக்கம் சரஸ்வதி ஒரு பக்கம் மகாலட்சுமி ஒரு பக்கம் துர்க்கைன்னு மூணு பேருமே முப்பெரும் தேவிங்களாம் வந்துட்ட பிறகு உங்களுக்கு எங்கே போய் வந்து கஷ்டம் கடன் பிரச்சனை இந்த இதெல்லாம் இருக்க போகுது கல்யாணி ராக பாடல்களை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் எல்லாவற்றையுமே நம்ம தேடி கண்டடையணும் அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே போதுமானது சார் வணக்கம் வணக்கம் நர்பவி சார் இந்த பாட்டு கேட்டால் பணம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னீங்களே சார் அது என்ன சார் பாட்டு கேட்டால் பணம் வருமா கண்டிப்பாக அதாவது இசைங்கிறது இறைவன் இசையால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அது வந்து சங்க காலத்துலேருந்தும் புராண காலத்துலேருந்துமே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு உதாரணமாக வேதாரண்யத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சமயக்குறவர்கள் போய் வந்து பாடல் பாடியே பதியங்களை பாடியே கதவை திறந்திருக்கும் செய்திருக்கிறார்கள் அடைத்திருக்கும் செய்திருக்கிறார்கள் அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு பாட்டு கேட்டால் பணம் வரும் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னா அதற்கான ராகங்களை கேட்கும்போது அதற்கான பாடல்களை கேட்கும்போது நம்ம அதோட ஒன்றி இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக செல்வவளத்தை ஈர்க்கக்கூடிய பாடல்கள் அப்படின்றதே இருக்குது உதாரணமாக வந்து நம்ம எல்லாருமே காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருவர் வந்து இளையராஜா இளையராஜா பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜாங்கிற ஒரு சித்தபெருமானாகத்தான் இருக்கிறார் அவரை பற்றின நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து இப்படி ஒரு லெஜண்டரியான ஒரு குடைத்தன்மையான ஒரு இசையை வந்து வழங்கக்கூடியவர் வந்து தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடியது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன்னால் வந்து அது சாதாரண ஒரு நபரால்லாம் இவ்வளவு விஷயங்களை கொடுக்க முடியாது இளையராஜா பாட்டை கேட்டு எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கும் வந்து எவ்வளவோ விஷயங்கள்லேருந்து தன்னைத்தானே மீட்டெடுத்திருக்கிறார்கள் அதில் நான் நானும் ஒருவன் தான் அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பாடல்கள்லாம் நம்ம கேட்க கேட்க கேட்கவே வந்து நம்ம அதோடு ஐக்கியமாகும்போது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராகங்களுக்கு வந்து நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது ராகங்களுக்கு வந்து மனதளவில் இருக்கக்கூடிய பாரங்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது பணத்தை இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அதே மாதிரி உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய இது எல்லாமே எல்லா ராகங்கள்லேயுமே இருக்குது ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒவ்வொரு அமைப்பு இப்போ நம்ம பன்னிரெண்டு பாவங்களும் இயங்கிறதும் சரி ஒரு தசாபுத்தி இயங்குறதும் சரி சில நட்சத்திரம் இதுக்கும் சரி ராகங்கள் கண்டிப்பாக வேலை செய்யக்கூடியதாக இருக்குது உதாரணமாக நீங்கள் வந்து செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய ராகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி ராகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ராகத்தை நாம் கேட்க 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 கண்டிப்பாக பாட்டு வரும் சரி பாட்டு கேட்குற எல்லாருக்குமே வருமா அப்படின்னா அங்கே தான் நீங்கள் வந்து அந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தணும் உதாரணமாக நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தானே நம்ம அந்த நெனைப்பை நமக்குள்ளே கொண்டு வரும்போது தான் அதுவே வந்து வேலை செய்யும் அதே மாதிரி கல்யாணி ராக பாடல்களை வந்து நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லான மைண்டில் கேட்கணும் நம்ம வந்து காலையில் என்ன பாட்டு கேட்குறது மத்தியானம் என்ன பாட்டு கேட்குறது இரவு என்ன பாட்டு கேட்குறது இது மாதிரி நிறைய இது இருக்குது அது எல்லாத்திலையுமே நம்ம பார்ப்போம் கல்யாணி ராகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து மன அமைதியாக இருக்கும் பொழுது மனம் சாந்தியாக இருக்கும் பொழுது அதுவும் இரவு நேரத்தில் கேட்கிறது வந்து உங்களுக்கு பணத்தை இருக்கக்கூடிய இதாக இருக்கும் அந்த கல்யாணி ராக பாடல்கள் அதில் நிறைய பாடல்கள் இருக்குது அந்த பாடல்களை நாம் கேட்க 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 கண்டிப்பாக பணத்தை ஈர்க்க முடியும் நம்மால் ஓகே சார் இந்த பாட்டு ஏதாவது சில பாட்டுகள் நம்ம நேரில் கேட்டுப்பாங்க கண்டிப்பாக அந்த பாடல்கள் எல்லாமே பிரபலமான பாடல்கள் நல்ல பட்டி எல்லாம் கேட்கப்பட்ட பாடல்கள் அது வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்து நான் சொல்கிறேன் நான் வந்து அந்த பாடல்களை பற்றி உதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன்னன் படத்தில் வரக்கூடிய அம்மா என்று அழைக்காத இல்லையே அம்மாவை வணங்காத உயிர் இல்லையே அந்த பாட்டு வந்து கல்யாணி ராகப் பாடல் தான் அப்புறமா வந்து ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னின்னு தாய் மூகாம்பிகை இதில் வரக்கூடிய பாடல் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கல்யாணி ராகம் தான் தீபாவளி படத்தில் வரக்கூடிய போகாதே போகாதே நீ பிரிந்தால் அந்த பாட்டெல்லாமே வந்து கல்யாணி ராகம் தான் அப்புறம் ஏழாம் அறிவில் வரக்கூடிய முன்னந்தி சாயலில் அந்த பாட்டு வந்து கல்யாணி ராகம்தான் அடுத்தது தெய்வ மகன் பழைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா கேட்டதும் கூடு பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதை நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த பாட்டு வாகை சுடவா அந்த படத்தில் வரக்கூடிய சர சர சார காத்து வீசும்போது சார பாத்து பேசும்போது சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடுதே அந்த பாட்டெலாம் கல்யாணி ராகம்தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கணக்கான பாடல்கள் வந்து நான் டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுக்குனே ஒரு டீம் வந்து எனக்கு இருக்கிறாங்க எனக்கு ஒரு ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பாரதி படத்தில் வரக்கூடிய நிற்பதுவே நடப்பதுவே அந்த பாட்டு அதுக்கப்புறமா வந்து சங்கமம் வராக நதிக்கரையோரும் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் உறவை நீன்னு சொல்லுவேன் அந்த பாட்டு எல்லாமே வந்து கல்யாணி ராகம்தான் கல்யாணி ராகப் பாடல்கள் வந்து நமக்கு வந்து அதை வந்து அதோட ஒன்றிடணும் இசையோட ஒன்றி நாம் ட்ராவல் ஆகும்போது அது நமக்கு வந்து நிறையா விஷயங்களை சொல்லணும் கோகுலத்தில் சீதை கோகுலத்து கண்ணா கண்ணா அந்த பாட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிந்தனை செய் மனமே செய்தால் பழைய பாடல்களில் இதுவும் இருக்குது ஏன்னா வந்து டூ கே கிட்ஸ் இருப்பாங்க நைன்டி கிட்ஸ் இருப்பாங்க எயிட்டிஸ் இருப்பாங்க செவன்ட்டீஸ் இருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது அப்புறமா வந்து மன்னவன் வந்தானடி தோழி அந்த திருவுருச்செல்வரில் வரக்கூடிய அந்த பாடல் அப்புறமா சிவாஜி படத்துலலாம் நிறைய பாட்டு உண்டு இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் இது மாதிரியான இது சமீபத்துலேயும் வந்து வந்த பாடல்கள் எல்லாமே நிறைய இருக்குது இப்போ உதாரணமாக தளபதி படத்தில் வரக்கூடிய சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இன்னால் நல்ல தேதி அதுலேயே வந்து எமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ராதை அது அப்புறம் புதுக்கவிதை வெள்ளை பூரா ஒன்று ஏங்குது கையில் வராமலே இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது அந்த பாடல்களை எல்லாம் நாம் கேட்க கேட்க நமக்கே ஒரு பரவச நிலை வரும் பரவச நிலை என்ற சென்ஸ் வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து இருக்கக்கூடிய முதல்ல கவலைகள் கஷ்டங்கள் அதெல்லாமே ஓடி போயிடும் அதுதான் மெயினு ஒருத்தனுக்கு உற்சாகம் வந்துடுச்சு கொண்டாட்டம் வந்துடுச்சு குதூலமான நினப்பு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துடும் பணம் வந்து எப்போ வரும் அப்படின்னா கஷ்டத்தை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் பணம் வராது மகாலட்சுமி ஓடி போயிருவாள் அதுதான் மெயின் அப்போ இதுலேயே இது ஒரு பாட்டு இருக்குது வந்தால் மகாலட்சுமியே அந்த உயர்ந்த உள்ளம் படத்தில் வரக்கூடிய அந்த பாட்டு அந்த பாட்டெல்லாம் வந்து அதாவது நாம் வந்து கமலஹாசனாக மாறிடணும் அந்த இதை வந்து நம்ம உருவப்படுத்தி பார்க்கணும் நமக்கு வந்து ஒரு மகாலட்சுமி வந்தால் நமக்கு எவ்வளோ காசு வரும் நமக்கு எவ்வளோ பணம் வரும் அப்படிங்கிற அந்த எண்ணெய் கோட்பாட்டுக்குள்ளே நீங்கள் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி அந்த சிந்தனையில் போகணும் நம்ம ஏதோ கடமைக்குன்னு கேட்கக்கூடாது அதில் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் லைட் இருக்கீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதோட ட்ராவல் ஆகிறீங்களோ பயணிக்கிறீங்களோ அளவுக்கு அது வந்து உங்களுக்கு பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகக்கூடியது தான் அராரோ அராரோ ஆனந்த படத்தில் வரக்கூடிய பாட்டு இது முக்கியமாக எயிட்டிஸ் நைன்டிஸில் வந்த பாடல்கள் தான் நிறைய கலெக்டிவ் ஓரியண்டடான இது அப்புறம் மலையோரம் மகிலே விளையாடும் குயிலே விளையாட்ட சொல்லி தந்ததாரு நான் இன்றைக்கும் வந்து இந்தந்த பாடல்களெல்லாம் வந்து தினசரி வந்து ஒரு ஐம்பது பாட்டையாவது வந்து நைட் நேரத்தில் வந்து நான் கேட்டு அதோட கோரஸாக சேர்ந்து உண்டு அந்த பாடல்களை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த எந்த அளவுக்கு உள்வாங்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு அது வேலை செய்யும் அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது இப்போ நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே வந்து எளிமையாக மக்களுக்கு போய் சேரக்கூடிய விஷயங்களைத்தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதுக்கு நான் வந்து நிறைய கிளாஸஸ்லாம் நான் கண்டெக்ட் பண்ணுறது உண்டு பணவளம் வந்து எப்படி வந்து ஈர்க்கிறது பணத்தை எப்படி ஈர்க்கிறது பணத்து மேலே ரொம்ப அதீத வெறி உண்டு இயங்கக்கூடாது பணம் வந்து நம்மளை நோக்கி வரணும் நம்ம ஒரு மணி மேக்னட் இந்த வார்த்தையை நம்ம சொல்ல சொல்லவே நமக்கு நிறையா பணம் வரும் பாடல்களில் வந்து அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்குது இப்போ வந்து சிந்து பைரவி பாடல்கள் எல்லாமே வந்து பிரமாதமாக வேலை செய்யக்கூடியது அதனால இளையராஜா வந்து பூந்து விளையாடிருப்பார் அதே மாதிரி மூன்றாம் பிறை பாடல்கள் மூன்றாம் பிறை படத்தில் வரக்கூடிய கண்ணே கனை மனே கனி ம கண்டே நூனை நானே இது வந்து நம்ம வந்து எவ்வளவு மோசமான ஒரு மனநிலையில் இருந்தாலும் இந்த பாடல்களை கேட்கும்போது நமக்கே வந்து வாழணும்னு தோணும் முதல்ல நமக்கு வந்து இந்த இதில் இருந்து இருந்து இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வரணுங்கிற எண்ணங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது அப்புறமா சிறு கூட்டில் உள்ள கோயிலுக்கு ஒரு நூறு ஆசை இது எல்லாமே வந்து பிரமாதமாக வேலை செய்யக்கூடிய பாடல்கள் தான் உங்களுக்கு முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து என்னுடைய ஃபாலோயர்ஸ் வந்து அவங்களுடைய காலர் டியூனா வச்சுருக்காங்க இந்த எந்த பாட்டு அப்படின்னா ஜனீ நீ அகம் அகம்னி ஜகத்தாரணி பரிபூரணினி இது வந்து இளையராஜா வாய்ஸில் இதை நம்ம போதே வந்து நமக்கே வந்து அப்படியே அம்பால வந்து நம்ம கண்ணால் பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வுகள் ஒரு ஃபீலிங்ஸு அதே மாதிரியான ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நம்ம இதில் வந்து அனுபவிக்க முடியும் அதே மாதிரி கலைவாணியே உனைத்தானே அழைத்தேன் உயிர் தீயை வளர்த்தேன் வரம் வேண்டும் வரம் வேண்டும் அந்த பாட்டெல்லாம் வந்து நீங்கள் பாடும்போது சரஸ்வதியே உங்களுக்குள்ளே வந்துடுவாப்புல ஒரு பக்கம் சரஸ்வதி ஒரு பக்கம் மகாலட்சுமி ஒரு பக்கம் துர்க்கைன்னு மூணு பேருமே தேவிங்கெல்லாம் வந்துட்ட பிறகு உங்களுக்கு எங்கே போய் வந்து கஷ்டம் கடன் பிரச்சனை இந்த இதெல்லாம் இருக்கப்போகுது கண்டிப்பாக பணம் வந்தே தீரும் கல்யாணி ராகப் பாடல்களை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் நிறையா வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் நான் இவ்வளோ சர்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேடி கண்டடையுங்க எல்லாவற்றையுமே நம்ம தேடி கண்டடையணும் அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே போதுமானது உதாரணமாக வாசித்தீரவை காசு நல்குவேர் இந்த பாடலை நீங்கள் வந்து படித்தாலும் கேட்டாலுமே உங்களுக்கு வந்து காசு வரும் கனகதாரா சூத்திரம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஆதிசங்கரர் வந்து அந்த பாடலை பாடி தான் வந்து குடும்பத்திற்கே வந்து ஐஸ்வர்யம் வந்தது அவ்வளவு இருக்குது இங்கே வந்து பதியங்களும் நாமாவளி பிரார்த்தனையும் பாடல்களும் இசைக்கும் முக்கியத்துவம் உள்ள இதுதான் வந்து நம்மளுடைய நாடும் சரி நம்மளுடைய தமிழ்நாடும் சரி அந்த வகையில் வந்து இந்த வாய்ப்பை எனக்கு வந்து நல்கிய இதை பற்றி பேச நல்கிய நான் வந்து இளையராஜாவை வந்து நான் நேராக சந்தித்தது கிடையாது ஆனால் என்னுடைய குருநாதர்களில் ஒருத்தரை அவரை நான் நினைச்சிருக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்படி வந்து மக்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்களை அவர் வந்து வாரி வழங்கியிருக்கக்கூடிய வல்லலாக இருக்கிறனால அவரை மனதில் நினைத்து நான் இத்தனை விஷயங்களை சொல்லியிருக்கின்றேன் இளையராஜா அவர்களுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலி நீங்கள் எம்எஸ் விஸ்வநாதன் ஆரம்பிச்சு ஏஆர் ரகுமன் வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் நிறையா பாட்டு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஆனால் இதில் ஒரு இன்னொரு கொஷின் எனக்கு வந்துச்சு சார் இப்போ நான் பாட்டை கேட்கணுன்னா நீங்கள் நைட்டு கேட்குறேன்னு சொல்கிறீங்க அது மாதிரி நேரம் காலம் இருக்கா இல்லை இத்தனை நாள் கேட்கணும்ன்ட்டு அந்த மாதிரி எதுவும் இருக்கா அதாவது ஒரு நாற்பத்தெட்டு நாள் தாங்க நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கணும் எப்போவுமே ஒரு மண்டலம்ங்கிறது கணக்கு ஒரு கும்பாபிஷேகம் ஒரு கோயிலுக்கு ஆச்சு அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே போகணுங்கிறாங்க சபரிமலைக்கு நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமே வந்து ஒரே நாளில் நிகழ்ந்துடறாது அதாவது ஓவர் நைட்டில் ஒவ்வொரு ஆகுறது அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் தொடர்ந்து இந்த கேள்வி வரும் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும் இரவு நேரத்தில் தான் நமக்கு பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எந்த கேட்கலாம் ஆனால் காலங்காத்தால் அதை வந்து முயற்சி செய்வார்களா என்கின்ற பொழுது தான் அதை பார்க்கணும் இரவு அப்படின்னா நானாம் வந்து இந்த பாட்டை கேட்டுகிட்டே அப்படியே தூங்கிடுவேன் எனக்கு வந்து அது ஒரு நிம்மதியாக இருக்கும் அதுதான் வந்து மிக முக்கியமாக இப்போ வேலை நேரத்தில் நம்ம கேட்க முடியாது வேலை நேரத்தில் கேட்கும்போது நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் உளவியல் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்குமே வாய்ப்பு நிறைய உண்டு ஏன்னா பா நம்ம பாட்டு கேட்டுகிட்டு இருந்தோம்னா ஆஃபீஸில் ஒத்துக்குவாங்களா அது மாதிரி தான் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ப்ளசன்ட் மைண்டடாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னா இரவு நேரம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் அதை தான் பின்பற்றிட்டு இருக்கிறேன் சில பேர் வந்து அவங்க டைமிங்க்கு வந்து மாற்றிக்கிறாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பகலில் தான் கேட்டாங்கணும் ஸோ வந்து குறிப்பிட்ட நேரம் அப்படின்னா பொதுவாக வந்து பாடல் இசை இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சுக்கரனும் சம்மந்தப்பட்டது புதன் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வந்து சனி சம்பந்தப்பட்டது இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு வந்து குரு சம்பந்தப்பட்டது இந்த ஓரைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் பொதுவாகவே வந்து தினசரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளின் உரை இரவு நேரத்தில் எட்டு டு ஒம்போது வரும் திங்கக்கிழமனா சந்திர ஓரை செவ்வாய்க்கிழமைனா நைட்டு எட்டு டு ஒம்போது செவ்வாய் ஓரை புதன்கிழமைனால் நைட்டு எட்டு ஒம்போது புதன் உரை வியாழக்கிழமைனா நைட் எட்டு ஒம்போது குரு ஓரை வெள்ளிக்கிழமனால் நைட் எட்டு வந்து உங்களுக்கு சுக்கர ஓரை சனிக்கிழமைனா நைட் எட்டு டூ ஒம்பது சனி ஓரை ஞாயித்துக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து சூரிய ஓரை எட்டு டூ ஒம்பது ஏன்னா ஒரு நாளில் வந்து அந்த ஓரை வந்து மூணு தடவை வரும் காலையில் சிக்ஸ் டூ செவன் மத்தியானம் ஒன் டு டூ நைட் எயிட் டு நைன் ஸோ வந்து நீங்கள் பிரம்மமுர்த்தத்தில் எந்திரிச்சு கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் ஓரையே நீங்கள் பார்க்க வேண்டாம் சுப சுபமூர்த்தமான இது அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மனநிலை சமநிலையாக இருக்கிற நேரத்தில் நம்ம கேட்குறது தான் ரொம்ப சிறப்பு அது இரவு நேரத்தை தேர்ந்தெடுக்கிறது அவங்களுக்கு நல்ல பயன்பாட்டாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் அந்த விஷயத்தை இங்கே நம்ம நேர்களுக்கு சிறப்பான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி சார்